ஜனவரி 19 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. எல்லாரும் தெரியல, அந்த வழக்கில் பொதுக்குழு நடந்தது, பொதுக்குழு தீர்மானம் நடந்தது, மற்ற பிரச்சனைகள்லாம் அதுலேயே முடிவுக்கு வரும். ஈரோடு இரட்டையில் வந்து தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. என்ன குற்றம் செய்து சொல்ல முடியுமா? யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணி சொல்ல முடியுமா? யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி தந்து விட்டு அம்மாவிற்கு விசுவாசம் இருக்க தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக வரைக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும். நீங்கள் கேட்குறீங்களா தம்பி? நல்ல கேள்வி, புரிய வேண்டும். நான் கிட்டத்தட்ட 16 மாதம் அனைத்து இந்திய அன்னார் பிளவுபட்டு இருக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் ஒன்றுபற்றால்தான் வெற்றி அடைய முடியும் என்று கருத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன். காதில் வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஜனநாயக முறைப்படி இந்த கட்சி இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். காதல வாங்க மாட்டேங்கிறாங்கல்ல. தலைவர் போல, அம்மா போல, அண்ணா போல கட்சியை நடத்தணும்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. மக்களுடைய அபிமானத்தையும் தொண்டருடைய அபிமானத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லுங்க? முட்டாள்கள் சொல்லுகிறவன் முட்டாள். எங்களை கூட்டு வச்சிருக்க சொல்றவங்க, அவங்க மேல எத்தனை ஊழல் வழக்கு. இந்த மற்ற பொதுவாகவே எடுத்துங்க, இந்த கொடநாடு பிரச்சனை, கொலை கொள்ளை பிரச்சனை, இதெல்லாம் என்ன வெளி லெவல்ல. இதை வச்சு பொதுமக்களே சொல்றாங்க, எடப்பாடியும் திமுகவும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. அதனால இதுதான் பொதுமக்களுடைய கருத்து. சட்டமன்றத்தினுடைய விதிகளில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியுடைய அந்த பொறுப்பு இருக்கிறவங்க பதவி கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி மட்டும்தான் அந்த பொறுப்புகள் சட்ட விதிகளில் இருக்கிறது. துணைத்தலைவர் என்ற இல்லை அப்படிங்கிறத மிக சட்டப்பேரவைத் தலைவர் ரூலிங்கை கொடுத்துருக்காரு. அதுதான் சட்டமன்றத்தில் இருக்கு. அவர் நினைத்தால் கொடுக்கலாம், அவர் நினைக்கிறதா கொடுக்கலாம். மரியாதை கருதி மற்ற கட்சிகளுக்கும் தலைவர் செயலாளர் கொடுக்கலாம். அது அவர் நினைக்கணும். சட்டமன்றத்துக்கு சபானுடைய தனி அதிகாரம், அதில் அந்த அதிகாரமே இருக்கு, அவருடைய அதிகாரம் தான் இருக்கு. சட்டமன்ற விதிகளில் இருக்கு. ஐயா, நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தை நிலைப்பாடு, எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு, 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் தான் முதலில் மாண்புமிகு பிரதமராக வந்தால் நாடு சுபிட்சமாக நன்றாக இருக்கும், முன்னேற்ற பாதையில் செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றி. முதலமைச்சர் வந்து 100 நாள் கொடநாடு குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிப்பேன் என்று சொன்னார்ல. 6 கொலை நடந்திருக்குல்ல. அரசியல் ரகசியம் அப்படின்னு சொன்னது என்ன? என்ன அரசியல் ரகசியம்? சில அரசியல் ரகசியம் இருக்கு, உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, உங்கள் வீட்டில் ஒரு ரகசியம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, வீட்டுக்காரமாவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியுமா? அம்மாவை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சட்டம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினான். அதை நீக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? யாருக்கு அதிகாரம் இருக்கு? அதை நீக்கினாங்கல்ல. மனசாட்சி இருக்கு அவங்களுக்கு? மனசாட்சி இருக்கு சொல்லுங்க. அந்த சேர்ல உட்காரலாமா? பொதுச் செயலாளர் சேரில் விட்டால் யாருக்கு? நிரந்தர பொதுச் செயலாளர் மாறும்போது அம்மாவில் தான். அதனால சந்தோஷமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். சந்தோஷமாக இருந்துச்சு. அதே பதவியை பொதுச்செயலாளர் அப்போ வந்து தீர்மானம் போடலை. தீர்மானம் தேர்தலுக்கு முன்னால் இப்போ நடந்திருக்க திமுக ஆட்சி, ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியை நீங்கள் பார்க்குறீங்க? தினந்தோறும் நான் அறிக்கை வாயிலாக சொல்லிட்டே இருக்கிறேன். ஆட்சி என்னென்ன தவறு செஞ்சிட்ருக்காங்க, எதிலெல்லாம் சோரம் போகிறாங்க,
புயல் வந்தா வெள்ளம் வந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தோத்து போயிட்டாங்க, நிவாரணப் பணிகள் கொடுப்ப தோத்து போயிட்டாங்க சொல்லித்தான் இருக்கேன் நானு. நீங்களும் கண்ணுக்காதமா ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவளை கொண்டு எப்பயாவது மேலே நிப்பாட்டலான்னு. எந்த காலத்திலும் அரசியல் ரீதியாக மேலே எடப்பாடி பழனிச்சு வரவே முடியாது.